ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையிலிருந்து வேரியஸ் போஸ்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் வீக் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இன்று முதல், அதாவது 9/2/2024 இருந்து 12/3/2024 வரை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து ஆக்டிவிட்டாக இருக்குது. இப்போ வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அடண்டம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு டேட்டில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து 1933 வேகன்சி இருந்த அந்த நோட்டிஃபிகேஷனில் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2104 வேகன்சி வரைக்கும் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் வந்து டோட்டலாக 356, ஒர்க் இன்ஸ்பெக்டரில் 367. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து அதுக்கான அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து tnmews.com இந்த லிங்க்ல போயிட்டு அப்ளை நோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல போகணும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல இருக்கிற நேம் இன்ஷியல் என்ன இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து ஓடிபி போயிருக்கும். ஸோ அந்த இமெயிலில் வந்து என்ன ஓடிபி வந்திருக்குங்கிறத இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்திருக்கு பாருங்க, இன்பாக்ஸ் அல்லது உங்களுடைய ஸ்பேம் ஃபோல்டரில் வந்து இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். ஸோ வெரிஃபை ஓடிபி கொடுத்துங்க, வெரிஃபை ஆயிடுச்சு. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைலுக்கும் வந்து ஓடிபி வந்துடும். ஸோ மொபைலோட ஓடிபியும் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். யுவர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் சென்ட் டு யுவர் இமெயில் அண்ட் மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ லாகின் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கண்டினியூ அப்ளைன்னு இருக்கும். ஸோ இங்கே கண்டினியூ அப்ளையில் போனோம் அப்படின்னம்னா, இங்கே நம்ம ஆல்ரெடி யூசர் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்திருக்கோம். நீங்கள் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணலாம். நான் அப்படியே வந்து கண்டினியூ கொடுத்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்கம்ப்ளீட், அதாவது உங்களுக்கு வந்து இங்கே வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் டேட்டு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டேட்டு எப்போ முடியுது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேண்ட், உங்களோட அப்ளிகேண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து அட்ரஸு, ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாமினேஷனு, அப்லோடிங் டாக்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இதில் வந்து மொத்தம் இத்தனை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து ரீடு நோட்டிஃபிகேஷன், அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை விண்ணப்பதாரர்களுக்கான வழிகாட்டுதல். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் நடத்தும் போட்டித் தேர்வுகளை எழுதும் விண்ணப்பதாரர்களுக்கு கீழ்கண்ட அறிவுரைகள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லிங்கிறது. அடுத்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை, இணைய வழியில் விண்ணப்பிக்கும் முறை, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது, பொது தொகுதிக்கான நிபந்தனைகள், ஜென்ரல் எலிஜிபிலிட்டி கண்டிஷன், ஸ்பெஷல் கேட்டகரி, ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன் பை ஒன் வந்து உங்களுக்கு இதில் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட் அந்த குவாலிஃபிகேஷனு, என் நேம் ஆஃப் தி எலிஜிபிள் போஸ்ட்டு, இப்போ பிஇ பிடெக் முடிச்சிருந்தாங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான். போர்டு எந்த போர்டுக்கு, அடுத்து எக்ஸாமினேஷன் பேப்பர் டு எலிஜிபிள் ரிட்டன், அந்த பேப்பர் கோடு, எக்ஸாம் டேட்டு. ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது குவாலிஃபிகேஷனு, அவங்க வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், எதுக்கு எலிஜிபிலி, என்ன எக்ஸாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்டான இப்போ குவாலிஃபிகேஷன் வைஸ், போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஹவு டு அப்ளை ஆன்லைன். ஸோ விண்ணப்பதாரர் tnmas.ukanapply.com இணையத்தின் வழியே மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இணையவழி விண்ணப்பங்களை நிரப்புவது குறித்த அறிவுரைகள் விண்ணப்பதாரர் பின்பற்றாததால் வரும் எந்த விளைவுகளும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பொறுப்பேற்காது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை அந்த எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் அப்ளை பண்ணணும். சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தேர்வு அறிவிக்கை வெளியிட்ட அன்றோ அல்லது அதற்கு பிறகோ எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இணையவழியில் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஸோ ஃபோட்டோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுக்கான உயரம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு, கரெக்டான சைஸில் வந்து இருக்கணும், புகைப்பட ஸ்டுடியோவிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தினை மட்டுமே பதிவேற்றம் செய்யணும். அதாவது நம்ம மொபைலில் எடுக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டுடியோவில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புகைப்படத்தின் கீழே வந்து புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி தெரிகிற மாதிரி, அதாவது ஃபோட்டோ என்றைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டு தெரிகிற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பெயர் மற்றும் புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி ஆகியவற்றை 1.5 சென்டிமீட்டருக்குள்ள 55 பிக்சலாக இருக்க வேண்டும். புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வதற்கு டிஜிட்டல் வடிவில் சிடி அல்லது டிவிடி போன்ற ஹார்ட் டிரைவ் போன்ற ஏதேனும் ஒன்றில் சேமித்து வைத்திருக்க வேண்டும். ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இதில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. டிஜிட்டல் வடிவிலான புகைப்படம் இல்லையெனில் புகைப்படத்தின் கீழே விண்ணப்பதாரரின் பெயர் மற்றும் புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி, அச்சிடப்பட்ட கடவுச்சீட்டுக்குரிய பாஸ்போர்ட் சைஸ்,
அந்த சைஸ்ல வந்து போட்டோ இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கையொப்பத்தனை பதிவேற்றம் செய்வதற்கு முன்பு விண்ணப்பதாரர் ஒரு வெள்ளை தாளில் 6 சென்டிமீட்டர்ல இருந்து 2 சென்டிமீட்டருக்குள்ள உங்களுக்கு கட்டம் வரைந்து அதில் நீலம் அல்லது கருப்பு நிற பேனா யூஸ் பண்ணி கையொப்பமிட வேண்டும். கையொப்பமிடப்பட்ட வெள்ளைத்தாளினை 200 DPI ஒளி செறிவில் ஸ்கேன் செய்து 10 அல்லது 20 KB வந்து சிக்னேச்சர் JPG அந்த ஃபார்மேட்ல வந்து நீங்க வச்சிருக்கணும். விண்ணப்பத்தை சரிபார்க்க வாய்ப்பு, விண்ணப்பத்தை சரிபார்ப்பதற்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இணைய வழியில் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விவரங்களை அதற்குரிய இடங்களில் கவனமுடன் பூர்த்தி செய்த பின் ஒவ்வொரு பக்கத்திலும் சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறப்ப வந்து சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எதுவும் மிஸ்டேக் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நீங்கள் போகலாம். விண்ணப்பதாரர் தமது இணையவழி விண்ணப்பத்தினை நிரப்பும் பொழுது விண்ணப்பத்தினை திருத்தவோ தகவல்களை சேர்க்கவோ நீக்கவோ முடியும். விண்ணப்பத்தினை இறுதியாக சமர்ப்பிப்பதற்கு முன்பு விண்ணப்பத்தினை சரிபார்க்க வாய்ப்பு வழங்கப்படும். இது ப்ரிவியூ, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ப்ரிவியூ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விண்ணப்பதாரரின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பப்படும். ஸோ அடுத்து ஆன்லைனில் இறுதியாக சமர்ப்பிப்பதற்கு முன்னாடி வந்து விண்ணப்பதாரர் மேற்குறிப்பிட்ட வரைவு விண்ணப்பத்தில் வந்து உள்ள விவரங்களை கவனமாக சரிபார்த்து எதன திருத்தங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இறுதியாக சப்மிட் என்ற ஆப்ஷன் அழுத்துவதன் வாயிலாக அவர் ஒரு பதவிக்கு இணையவழி விண்ணப்பத்தினை சமர்ப்பித்துள்ளார் என கருதப்படும். எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் அதாவது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை ஆயிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட், இணையவழி விண்ணப்பத்தினை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதிக்கு பின்னர் அந்தந்த பதவிகளுக்கான அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு விண்ணப்ப திருத்த சாளர் அதாவது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ 3 நாட்கள் செயல்படுத்தப்படும். ஸோ அப்போயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அந்த 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 நாளுக்குள்ளேயும் வந்து நம்ம சரிபார்த்து எடிட் ஆப்ஷனில் போயிட்டு எடிட் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தகுதியுள்ள விண்ணப்பதாரருக்கு தேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டு வந்து இந்த வெப்சைட்லேயே வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாருக்கும் வந்து போஸ்ட்டில் வந்து அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி 10 மணியிலிருந்து 5:45 கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இணையவழி விண்ணப்பம் குறித்த சந்தேகங்கள் வந்து அப்ளிகேஷன் MAWS@TN.gov.in அந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அடுத்து டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து PDF ஃபார்மேட்டில் அதாவது ஒரு சிங்கிள் பேஜோ அல்லது மல்டிபிள் பேஜோ 200 KB அதிகமாக இருக்கக்கூடாது. 200 KB வந்து ஒரே ஃபைலில் வந்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் அதாவது விண்ணப்பதாரர் இசேவை மையங்கள் உள்ளிட்ட அனைத்து வழிகளும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய அனுமதிக்கப்படுவார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறது ஆவணங்களை பதிவேற்றம் செய்வதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நாளன்றோ அல்லது அதற்கு முன்னரோ தேவையான ஆதார ஆவணங்களை சரிபார்த்து சரியாகவும் தெளிவாகவும் படிக்கக்கூடியதாகவும் பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர் இணையவழி விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ இதையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே டிக் பாக்ஸ் இருக்குது, டிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னீங்கன்னா அடுத்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கேட்குது, அதுக்கப்புறம் வேலிடி ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் நம்பர் கேட்குது. என்ன நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் இதில் கொடுக்கணும். SSLC மார்க்ஷீட்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், நேஷனலிட்டி இது எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், நேஷனலிட்டி கேட்டிருக்காங்க. எந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு, ரிலீஜியனு, மதர் டங்கு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அப்புறம் கம்யூனிட்டி அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டட் இஷ்யூட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸோ அந்த டீட்டெயில்ஸு. அடுத்து நேம் ஆஃப் தி சப்கேஸ்ட், என்ன சப்கேஸ்ட் அப்படிங்கிறது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுடைய கேஸ்ட்டு சப்கேஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டில் கொடுத்தாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே வந்து இதில் கேட்கும். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் அதை எல்லாமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸு, வில்லேஜ், டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு இதெல்லாம் கேட்கும். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் சரியா இருக்காங்கிறது கேட்டுட்டு இங்கே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுடைய இயர், மந்த், இயர் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து டூ யூ வாண்ட் கிளைம் ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் பர்சன் ஸ்டடிட் இன் பிரிஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன், தமிழ் மீடியத்துக்கு வந்து நம்ம இது பண்ண போறோமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கிளைம் பண்ண போறோமா, SNIS கொடுங்க. இதில் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க அந்த டீடெயில்ஸ், 1ல இருந்து 10th வரைக்கும் படிச்சது. ஸோ இங்கே வந்து 1ல இருந்து 10th வரைக்கும் PSTM சர்டிஃபிகேட் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, அத்தாரிட்டி டெஸ்டினேஷன் அவங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர், சீல் எல்லாம் இருக்காங்கிறது, அட்ரஸ், இது எல்லாமே வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எல்லா டீடெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டிக் பண்ணி இங்கே சப்மிட் கொடுத்துருங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் ப்ரிப்பர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து எழுத போறீங்க அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து போஸ்ட், எந்த போஸ்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் போட்டிங்கனாலே இங்கே போஸ்ட் வந்துடும். அந்த போஸ்ட்டில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்களோ அந்த போஸ்ட் எல்லாமே இங்கே கீழே வரும். ஸோ அதை நீங்கள் எந்த ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது அந்த எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும், எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட்டு ஸோ இது எல்லாமே. அதுக்கப்புறம் கிரிமினல் கேஸ் டீடைல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி, டிபேட் ஆஃப் டிஸ்குவாலிஃபைடு அது மாதிரி எது இருக்கா அப்படிங்கிற மாதிரி, ஸோ அதையும் வந்து இல்லைன்ற. விஷன் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. டூ யூ போசஸ் ப்ரிஸ்கிரிப்ட் ஸ்டாண்டர்ட் விஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் 3 அல்லது பெட்டரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துங்க. ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கீங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துங்க. ஸோ இதையும் வந்து ஃபுல்லாகவே கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ, அவங்க சொன்ன அந்த ஃபார்மேட்டில் அந்த சைஸில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், கெசட்டட் காப்பி ஆஃப் நேம் சேஞ்ச், அதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கெசட்டட் ஆஃபீஸர் அந்த டாக்குமெண்ட்ஸ் அதை கொடுக்கணும், வேலிட் இருக்கணும், வேலிடி ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு இது எல்லாமே. ஸோ இதுவும் வந்து PDFல இருக்கணும், 250 KB, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, SSLC, அடுத்து ஹையர் செகண்டரி யூஜி டிகிரி, யூஜி கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட்டு, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் அதை முடிச்சதுக்கான அந்த, இப்போ நீங்கள் எந்த போஸ்ட் முடிச்சிருக்கீங்களோ அது கோர்ஸ் முடிச்சிருப்பீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை அப்லோட் பண்ணணும், கீழே வந்து PSTM சர்டிஃபிகேட்டு 10th to 1st வரைக்கும், அடுத்து 11th to 12th, அடுத்து காலேஜ் முடிச்சது, இது எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். 12 டாக்குமெண்ட்டுமே கரெக்டான அந்த எல்லாமே PDFல 250 KB இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன் டைம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சொன்ன மாதிரி பென்ட்ரைவிலோ இல்லை CDலையோ போட்டு வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கேன் பண்ணி அதுக்கான அந்த நேமையும் வந்து ரீநேம் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு செலக்ட் பண்ணுறப்ப அது வந்து ஈஸியாக இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ எல்லாமே அந்த கொடுத்துருக்கிற சைஸில் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்துடும், இங்கே ஃபோட்டோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருவாங்க, துறையின் பெயர், அறிவிக்கை எண், விண்ணப்ப எண், பதிவு தேதி, ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கா இருக்கா அப்படிங்கிறத, நீங்கள் ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ண, எல்லா டீட்டெயில்ஸுமே சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிரிமினல் கேஸு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே 10th, 12th, யூஜி டீட்டெயில்ஸு, PSTM டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே, எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இங்கே இந்த கொடுத்துருக்கிற அந்த டிக்ளரேஷனை படிங்க, இங்கே படிச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் இங்கேயும் எல்லாமே இந்த டிக்ளரேஷன் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ ரெண்டையுமே எல்லாமே நல்லா படிச்சுட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, இதில் வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த டிக்ளரேஷனை பார்க்கணும், நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, கன்ஃபார்ம், ஐ கன்ஃபார்ம் தி அபவ், மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கே டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா இங்கே வந்து பேக் டு எடிட்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த பேக் டு எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டில் இருந்து போயிடும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து எடிட் பண்ணுமோ அதை டைரக்டாக கிளிக், இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இருக்கிற ஜாப் வேகன்சியில் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்கிறக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் தான் வந்து இப்போ வெளிவிட்டிருக்காங்க. அடுத்து TNPSC இருக்குது. ஸோ நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.